ஏஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 1985 ஆண்டு கோட்டூர்புரத்தில் தொடங்கப்பட்டது. பள்ளி தொடங்கிய நாள் முதலே மாணவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ தேவையான அடிப்படை தகுதிகளை உருவாக்குவதை விட இந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய தகுதிகளை உருவாக்குவதில் அதிக அக்கறை செலுத்தி வருகிறது பள்ளி நிர்வாகம். இப்பள்ளி ஆசிரியர்களது வேலை தேர்ச்சியை உயர்த்தச் செய்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவரின் ஒழுக்கத்தை சமூக நலனுக்காக நாட்டு நலனுக்காக பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை உணரச் செய்வதே. மாற்றுக்கல்வி சிந்தனையால் மாணவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் வகுப்புகள் பாடங்கள் தாண்டி தேர்ந்த கல்வியறிவு, நடைமுறை கல்வியறிவு போன்ற பல புதுமைகள் மழலை பருவத்திலேயே தொடங்கப்படுகிறது. கல்வி தவிர பண்பலை நிலையம், சர்வதேச கலாச்சார திருவிழா, பள்ளியில் அனைத்து மாணாக்கரும் பங்கேற்கும் பிரம்மாண்ட ஆண்டு விழா நாடகம், ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களிடையே தமிழ் ஆர்வத்தை உண்டாக்கும் சிறப்பு தமிழ் வகுப்புகள் என தனித்திறன் வளர்ப்பிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் காக்கவும் உலக மூத்தோர் நாளை முன்னிட்டும் தொடர்ந்து 4வது ஆண்டாக நடத்தி வரும் ஏஎம்எம் வாக்கத்தான் மற்றும் 2வது ஆண்டாக நடைபெறும் ஏஎம்எம் சைக்கிளத்தான் விழிப்புணர்வு பேரணி எழுச்சியோடு நடைபெற்றது. மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், ஆசிரியர்கள் என 1500 பேர் பங்கேற்ற இந்நிகழ்வை டிஐ சைக்கிள்ஸ் இந்தியா நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளியில் தொடங்கிய வாக்கத்தான் தென்சென்னை நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் அப்பள்ளியின் மைதானத்தில் நிறைவு பெற்றது. நடைப்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்திய ஏஎம்எம் வாக்கத்தானின் மொத்த பயண தூரம் 5 கிலோமீட்டர். ஏஎம்எம் சைக்கிளத்தான் பள்ளியில் துவங்கி காந்தி மண்டபம் சாலை, சர்தார் பட்டேல் சாலை, ஆவின் சந்திப்பு வழியாக பெசன் நகர் ஆல்காட் பள்ளி வரை சென்று மீண்டும் ஆவின் சந்திப்பு வழியாக ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை, பொன்னியம்மன் கோவில் திருவழியாக சென்று பள்ளியிலேயே முடிந்தது. புகை மாசு மற்றும் ஒளி மாசு ஆகியவற்றை தவிர்க்க வலியுறுத்திய இப்பேரணியின் மொத்த பயண தூரம் 10 கிலோமீட்டர். பேரணியில் பங்கேற்றவர்கள் இளைப்பாறிச் செல்ல வசதியாக வழித்தடத்தில் 5 இடங்களில் சிற்றுணவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஊர்வலத்தில் பூக்கள் பார்த்திருப்போம், பூக்களே ஊர்வலம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ரோஜா பூக்களும் செம்பருத்தி பூக்களும் மாநகர சாலைகளில் அணிவகுத்து செல்லும் காட்சியை பார்க்கிறோம். இந்த அணிவகுப்பு உறுப்பு தானம் செய்வது, மரங்களை பாதுகாப்பது, மூத்தோர்களை போற்றுவது, ஜீரோ கார்பன் நிலையை உருவாக்க முயற்சிப்பது, உடல் நலனில் அக்கறை செலுத்துவது என்ற கருத்துக்களை வரவேற்க விரித்த சிவப்பு கம்பளமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. சக்தி, ஆற்றல் மற்றும் வலிமையை குறிக்கும் நிறம் சிவப்பு. சுறுசுறுப்பாக விரைந்து வேலை செய்ய சிவப்பு நிற உடை நல்லது. கோட்டூர்புரத்திலும் அடையாற்றங்கரையிலும் பசுமை சூழலை நிலைநிறுத்த இந்த ஆண்டு ஏஎம்எம் பள்ளி, வாக்கத்தான் மற்றும் சைக்கிளத்தான் சிவப்பான நிறத்தில் சிறப்பாக வந்துள்ளனர்.